வேதத்தில் சிவநாமத்தின் ஸ்தானம். விலை உயர்ந்த ரத்னம் ஒன்று நம்மிடம் இருந்தால் வீட்டிலே எங்கே வைப்போம்? வாசல் புற ரூமில் வைப்போமா? தோட்டத்தை சேர உள்ள ரூமில் வைப்போமா? ரொம்பவும் காபந்தமாக மத்தியில் இருக்கிற ரூமில், இரும்பு பெட்டியில் தான் வைப்போம். அப்படியே வேதத்தில் ஜீவ ரத்னமான சிவநாமத்தை ரொம்பவும் ஜாகிரதைப்படுத்தி வைத்திருக்கிறது. நாளில் மத்தி ரெண்டாவது, நாலு வேதங்களில் ரெண்டாவது யஜுஸ். அத்தர்வ வேதத்தை சேர்க்காமல் ரிக், யஜு, சாமம் என்ற மூன்றை மட்டும் த்ரயி என்பதுண்டு. அப்போதும் ரிக்குக்கும் சாமத்துக்கும் நடுவிலே வருது யஜுசே. யஜுசிலே சுக்ல யஜுஸ், கிருஷ்ண யஜுஸ் என்று இரண்டு இருப்பதால் நாலு வேதத்தை ஐந்து என்று ஆக்கினாலும் ரிக் சுக்ல யஜுஸ், கிருஷ்ண யஜுஸ், சாமம், அதர்வம் என்ற ஐந்தில் நட்ட நடுவாக வருவது மூன்றாவதான கிருஷ்ண யஜுஸ் தான். இந்த கிருஷ்ணயஜுர்வேதத்தில் மத்திய பாகம், அதான் நாலாவது காண்டம், அந்த காண்டத்தின் மத்தியம் ஐந்தாவது பிரஷ்னம். இதுவிலேதான் நடுவில் ஸ்ரீ ருத்ர சூக்தம் என்பதில் நடுநாயகமாக பஞ்சாட்சரம் வருகிறது. அந்த பஞ்சாட்சரத்துக்கும் மையமாக சிவ என்ற துவயக்ஷரம் இருக்கிறது. உடம்பை மெய் என்கிறோம். அதிலே இருக்கிற பரமாத்மாவை மெய்ப்பொருள் என்பார்கள். சத்வஸ்து என்று வேதாந்தத்தில் சொல்வதை திருவள்ளுவர் அப்படியே தமிழில் மெய்ப்பொருள் என்கிறார். வேதங்களை எல்லாம் ஒரு சரீரமாக மெய்யாக வைத்து கொண்டால் அதில் உயிராக மெய்ப்பொருளாக இருப்பது சிவநாமா. உயிர் என்னும் பரமாத்மா இருக்கும் ஸ்தானம் ஹிருதயம் என்றால் அந்த ஹிருதயம் சரீர மத்தியில்தான் இருக்கிறது. இதைத்தான் ஞான சம்பந்தரும் சொல்கிறார். வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வீட்டுக்கு நடுவே காபந்தாக இருக்கும் ரத்னம் போல வேத சரீரத்தின் நடுவே அதன் ஜீவ ரத்னமாக உயிர் கொடுத்து கொண்டு சிவநாமாவாகவே பரமாத்மா இருக்கிறார். இந்த அபிப்பிராயத்தையே அப்பைய தீட்சிதர் பிரம்ம தர்க்க சத்வத்தில் ஸ்லோகம் 27 யஜ்ஜீவரத்னம் அகிலாகம லாலனீயம் என்கிறார்.